வணக்கம் கலாம். செய்திகள் வாசிப்பவர் சத்யா. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அண்ணன் மனைவியை எரித்து கொன்ற வழக்கில் தலைமறைவான வாலிபர் 3 வருடங்களுக்கு பின் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சடையமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவர் 2017 வெளிநாட்டில் இருந்தபோது அவரது மனைவி சிவகலா மற்றும் சுரேஷ்குமாரின் தம்பி ஸ்ரீகண்டன் ஆகியோர் குடும்ப வீட்டில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். அப்பொழுது சிவகலாவிற்கும் ஸ்ரீகண்டனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 17/6/2017 அன்று வீட்டிற்கு மண்ணெண்ணெய் கேனுடன் வந்த ஸ்ரீகண்டன் அன்னி சிவகலா மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் பலத்த தீக்காயங்களுடன் சிவகலா சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து தக்கலை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஸ்ரீகண்டனை தேடி வந்தனர். 3 வருடங்களாக ஸ்ரீகண்டன் கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் ஸ்ரீகண்டனை கைது செய்து அழைத்து வந்து தக்கலை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கலாம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாம்சனுடன் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அலெக்சாண்டர்.